வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் பானோஸ் குக்கரிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்தான மணத்தக்காளி கீரை தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 4-5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அது நிறம் மாறணுன்னு. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்தையும் குணமாக்கக்கூடியது. அதில் உள்ள அந்த விதைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம். கீரை சீக்கிரமாக இந்த மாதிரி சுருங்கி வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுருக்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே ஒரு 1/2 மூடி தேங்காயை இதை மாதிரி ஒரே பாலாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், தேங்காய் நல்லா துருவி மிக்சியில் அரைச்சி நல்லா வடிகட்டி பிழிஞ்சு வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே பாலாக, 2nd பால் 3rd பால் எல்லாம் இல்லை, ஒரே பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வு சிம்மிலே இருக்கட்டும். எனக்கு உப்பு பத்தலை, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம், சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் விட்டமின் சி, கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுக்கலாம். வயசானவங்களுக்கும் எலும்பு தேய்மானமெல்லாம் இருக்கவங்களுக்கும் பெண்களும் இதை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த பால் சேர்த்துருக்க தேங்காய் பால் ஓரளவு சூடாகி வந்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் கொதிச்சு வந்ததுன்னா ஒரு மாதிரி திரி ஆகிட்டு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு சூடாக பரிமாறலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.